ஹலோ விவாஸ், என்னை கொலை செய்ய எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார். ஜெயலலிதா அவர்களின் மகள் என்று சொல்லும் பெண் வெளியிட்ட ஆதாரம் வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதிமுகவின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததிலிருந்தே அவரை சுற்றி பல மர்மங்கள் இருந்தாலும், குறிப்பாக அவர் இறந்த பிறகு நாங்கள் தான் ஜெயலலிதா அவர்களின் வாரிசு என வருடத்திற்கு ஒருவர் கிளம்பி விடுகின்றனர். அதேபோல் மதுரை டிஆர்ஓ காலனி திருவள்ளுவர் நகரை சேர்ந்தவர் முருகேசன், அவர் மனைவி மீனாட்சி வயது 38, இவர் நான் தான் சோபன் பாபு ஜெயலலிதா அவர்களின் மகள் என்று அதற்கான வாரிசு சான்றிதழ் வழங்க வேண்டுமென விண்ணப்பித்தார். ஆனால் அதில் மீனாட்சியை பற்றிய ஆவணங்கள் மட்டுமே இருந்ததால் அதிகாரிகள் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் வாரிசு சான்றிதழ் கேட்டு மதுரை வடக்கு தாலுகா தாசில்தாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த மீனாட்சி என்ற பெண்ணிடம் விசாரித்த போது, நான் சிறுவயதாக இருக்கும்போதே என்னை பாட்டியிடம் விட்டுவிட்டு ஜெயலலிதா அவர்கள் சென்றதாகவும், 2005 ஜெயலலிதா அவர்கள் தன்னை வந்து பார்த்துவிட்டு சென்றார், அன்றிலிருந்தே எனக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும், இது சசிகலா அத்தைக்கும் தெரியும் என்றும், எனக்கு ஆதரவாக செயல்பட்டால் சசிகலா அத்தையின் உயிருக்கு ஆபத்து, அதனால் தானே ஒதுங்கி இருப்பதாகவும் சொல்லியுள்ளார். மேலும் தனக்கு கொலை மிரட்டல் அதிகம் வருவதாகவும், இதற்கு பின்னால் எடப்பாடி ஆதரவாளர்கள் இருப்பதாகவும், அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள்தான் அடிக்கடி என்னை மிரட்டுவதாகவும், கொலை செய்ய முயற்சி செய்வதாகவும், இது சம்பந்தமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கை வைக்கப் போவதாகவும் அந்த பெண் சொல்லியுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் மீனாட்சி என்ற அந்த பெண் சொல்வது ஒரு விஷயம் கூட நம்பும்படியாக இல்லை என்றும், ஜெயலலிதா மகள் என்று சொல்லும் அந்த பெண்ணுக்கு ஜெயலலிதாவின் சாயலோ சோபன் பாபுவின் சாயலோ கொஞ்சம் கூட இல்லை, அப்படி இருக்கும்போது மக்களே நம்ப மாட்டார்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் புகார் அளித்தால் அந்த பெண்ணுக்கு லாடம் கட்டுவது உறுதி என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.